தந்தை பெரியாரை விட்டு விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 49 தொடங்கி 57 15 சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு அனுப்புகிறது. ஒரு மிக குறுகிய காலத்தில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஆக்கிரமித்திருந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஒரு கட்சியை தொடங்கி மிக குறுகிய காலத்தில் சட்டமன்ற பிரவேசத்தை 15 உறுப்பினர்கள் வென்று அதிலே அண்ணாவும் காஞ்சிபுரத்தில் வாகை சூடி சட்டமன்றத்திற்குள் நுழைகிறார். ஆத்திரக்காரர்கள், அண்ணாவினுடைய அரசியல் பிரவேசத்தை அங்கீகரிக்க முடியாதவர்கள் அன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசினார்கள், நாடோடிகள் எல்லாம் நாடாள வந்து விட்டார்கள் என்று. அண்ணா அதை பற்றி கவலைப்படவில்லை. அண்ணா அதற்கு பதில் சொன்னார், 1967 நாடோடிகள் எல்லாம் நாடாள வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் ஒன்றை இங்கே பதிவு செய்கிறேன், இது ஜனநாயகம் நிகழ்த்தியிருக்கிற அதிசயம். நாடோடிகள் எல்லாம் நாடாள வந்து விட்டார்கள் என்பது மட்டுமல்ல, நாடாண்டவர்களையெல்லாம் நாடோடிகள் ஆக்கி இருக்கிறது இந்த ஜனநாயகம் என்று அண்ணா பதில் சொன்னார். இந்திய துணைக்கண்டத்து வரலாற்றில் அண்ணா பேணிக்காத்த கண்ணியம், அண்ணா இந்த நாட்டில் பாதுகாத்து வைத்திருந்த பண்பாடு இந்திய துணைக்கண்ட அரசியலில் எந்த தலைவரிடத்திலும் இல்லை. அறிஞர் அண்ணா இந்த இயக்கத்தை தொடங்கினார். அண்ணாவினுடைய அணிவகுப்பில் ஆற்றல் மிகுந்த தம்பிமார்கள் அவருக்கு அருகில் இருந்தார்கள். 1000 நாவலர் நாடு போற்றுகிற நாவலர் நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளுக்கு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்த சொல்லின் செல்வர் ஈவேக்கே சம்பத் இருந்தார். தலைவர் கலைஞர் இருந்தார். நாடாளுமன்றத்திலே அன்றைக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் வருமானால் அந்த முடிச்சு அவிழ்க்கின்ற அறிஞன் என்று பேசப்பட்ட நாவலரின் தம்பி ஈரா செழியன் இருந்தார். ஆணாக பிறந்த தமிழன்னை 1000 பேருக்கு அவர் ஞானப்பண்ணை என்று பேசப்பட்ட பேராசிரியர் அன்றைக்கு பக்கபலமாக இருந்தார். ஒரு அறிவியக்கம் என்கிற தகுதியை அண்ணா இந்த இயக்கத்திற்கு பெற்றுத்தந்தார். உலக வரலாற்றில் இத்தனை தகுதி வேறு எந்த இதற்கு இயக்கத்திற்காவது இருக்கிறதா என்றால் இல்லை. 49 தொடங்கி 67 அண்ணா ஆட்சியை பிடிக்கிறார். அண்ணா வெற்றி பெறும், 1967 அதிகாரத்திற்கு வரும் என்று அண்ணா நினைக்கவில்லை. அண்ணா நாடாளுமன்ற தேர்தலுக்குத்தான் 67 நின்றார். நாட்டு மக்கள் திமுகவுக்கு முடிசூட்டிவிட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக முடிசூட்டப்பட்ட அண்ணாவை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக ஒப்புக்கொண்டதற்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தலைவர் கலைஞரின் மருகன் மாநில சுயாட்சி தந்த அண்ணன் முரசொலி மாறன் அந்த இடத்திலே நின்று அன்றைக்கு வென்றார். ஒரு அறிவியக்கம் என்று சொல்லி 1957 சட்டமன்றத்திற்குள் பிரவேசித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் ஆத்திரப்படுகிறார்கள்? ஏன் இன்றைக்கு அடிவயிற்றில் காந்தாரியைப் போல குத்திக் கொள்கிறார்கள்? ஏன் திமுகவை பழிப்பதையும் கல்லறை குயிலாகிவிட்ட காவியத் தலைவர் கலைஞரை இந்த நாட்டில் அழுக்க வார்த்தைகளால் அர்ச்சிப்பதையும் தொழிலாக கொண்டு தமிழ் தேசியம் என்கிற பெயரால் ஒரு தப்புத்தாளம் போடுகிற தடித்த பயலுக்கு சொல்வேன், இது அறிவியக்கம், உனக்கு பதில் சொல்லுகிற இடத்தில் நாங்கள் இல்லை என்று கருதிவிடாதே. நீ பேசுகிற தமிழ் தேசியத்தை தான் அண்ணா பேசினார். 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் சிங்கப்பூரும் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே
ஒன்பது சாம்ராஜ்யங்களை கட்டி வைத்த நாங்கள் ஏன் நாடு கேட்க கூடாது என்று நாடு கேட்டாரண்ணா? நீ பேசுவது தமிழ் தேசியமா? நீ நாடு கேட்கிறாயா? நீ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சியினுடைய விவாத அரங்கத்திற்கு சென்றேன். திமுக காரன் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடுகிறான் என்று என்னை பார்த்தே சொன்னான். நான் அவனுக்கு முகத்தில் அடித்ததை போல சொன்னேன், நாங்கள் பொதுமக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கினோம் என்று சொல்லுகிறாய், ஆனால் தேர்தலில் நிற்பதற்கே யாரிடத்திலோ காசு வாங்கி கொண்டு நீ கட்சி நடத்துகிறவன் என்று நான் நேரடியாகவே குற்றம் சாட்டினேன். எப்படி ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் தம்பி பிரபாகரனை அவருடைய படத்தை போட்டுக்கொண்டு தம்பி பிரபாகரனுடைய புலிக்கொடியை கையில் வைத்துக்கொண்டு நீ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறாய், அப்படி என்றால் நீ யாருடைய கைக்கூலி, நீ யாருக்கு சேவகம் செய்கிறாய்? மானமுள்ள தமிழர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அந்த வாக்கை சிதறடிப்பதற்கு எப்போதும் உங்களுக்கு நான் ஒரு கருவியாக இருப்பேன் என்று உத்தரவாதம் வாங்கிக் கொண்டு நீ எவனுக்கோ ஊழியம் செய்கிறவன். நீ ஏன் திமுகவின் மீது அவதூறு பரப்புகிறாய்? நாங்கள் செய்த குற்றம் என்ன? நாங்கள் யாருடைய வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அடைத்தோம்? யாருடைய வட்டில் சோற்றில் மண்ணை எள்ளி போட்டோம்? யார் பயணம் செய்யக்கூடிய பாதையில் முள்ளை விதைத்தோம்? யாருடைய பயணத்திற்கு நாங்கள் எப்போது இடையூறாக இருந்திருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு அறிவியக்கத்தின் மீது இன்றைக்கு கல்லை வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். 75 ஆண்டுகால திமுகவின் வரலாற்றில் காவியம் செய்த கலைஞர் கண்ணை மூடியதற்கு பிறகு என் பெருமைக்குரியவர்களே, 11 தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. கலைஞர் மறைந்தார். கலைஞர் இருந்த காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. திமுகவுக்கு நாடாளுமன்றத்தில் ரெப்ரசன்டேஷனே இல்லை, அக்கௌண்டை ஓபன் பண்ண முடியலை. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் தலைமை பொறுப்பை ஏற்றார். அவர் சந்தித்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. அதே 2019 ஊரக உள்ளாட்சிகளில் நடைபெற்ற தேர்தலில் திமுக வாகை சூடியது. அதே 2019 தமிழ்நாட்டில் ஒரு நீதி உண்டு, இடைத்தேர்தல் ஒன்று வருமானால் எப்பொழுதும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்கிற நியதி இந்த மண்ணில் இருந்தது. அன்றைக்கு 22 தொகுதிகளுக்கு சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடந்தது. அந்த 22 தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரத்தில் இருக்கிற அண்ணா திமுகவிடமிருந்து 13 தொகுதிகளை கைப்பற்றிய வரலாறு திமுகவின் வரலாறு என்பதில் உள்ள அண்ணன் ஸ்டாலின் வரலாறு. அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை என்றார்கள், அவருக்கு ஜாதகம் சரியில்லை என்றார்கள், அவர் முதலமைச்சர் ஆவதற்கு யோகம் இல்லை என்று அர்த்தராத்திரில் பிறந்த சாட்சியில்லாமல் பிறந்த பயல்கள் திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த கட்டம் சரியில்லையா பாருங்கள் என்று சொல்லி நாடு முழுக்க இந்த நாட்டில் இடையராதும் தடையராதும் பிரச்சாரம் செய்து 2021 அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். அவர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டதற்கு பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தலை அவர் சந்தித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலை அவர் முதலமைச்சராக இருந்து சந்தித்த பொழுது ஊரகப் பகுதிகளில் எல்லா இடங்களிலும் அதிமுக வெற்றி பெற்றது, நகரப் பகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் ஊரகப் பகுதிகளில் அதிமுக வெல்லும், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நகரப்பகுதிகளில் திமுக வெல்லும் என்று நிலைமை இருந்ததல்லவா? இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஊரகப் பகுதிகளிலும் திமுக, நகரப்பகுதிகளிலும் திமுக என்று
இன்றைக்கு நாகர்கோவில், திருநெல்வேலி, மாடக்கூடல், மதுரை, சிவகாசி, கோவை, கடலூர், சென்னை என்று, தஞ்சை என்று எல்லா மாநகராட்சிகளிலும் இன்றைக்கு திமுகவின் குடி பிறக்கிறது. கண்விழிக்காத கிராமங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வாகை சூடியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. ஈவேரா திருமகன், சம்பத்தின் பேரன், அண்ணன் ஈவி கே சிலங்குவன் புதல்வன் ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் 9000 வாக்கு வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றார் ஈவேரா திருமகன். நெஞ்சவெல்லி வந்து நெஞ்சக நோய்க்கு ஆளாகி அவர் மறைந்து போனார். கண்ணீரில் உறைந்து போனார் இவி கே சிலங்கோவன். இடைத்தேர்தலுக்கு தேதி அறிவிக்கப்படுகிறது. ஒரு புத்திர சோகத்தில் இருந்த அண்ணன் இவி கே சிலங்கோவன், என் மகன் ஆற்றிய பணியை நானே செய்கிறேன் என்று களத்துக்கு வருகிறார். 2021 பொதுத் தேர்தலில் 9000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான் மகன். தகப்பன் 60000 வாக்கு வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றான். இதையும் திமுக தான் சாதித்து காட்டியது. விக்கிரவாண்டி தேர்தலிலும் நாங்கள் நின்றோம் என்றோம். இன்றைக்கு ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம், ஒரு கேப் விழுந்திருப்பது மாதிரி, இங்கே ஒரு தலைமைக்கு பஞ்சம் ஏற்பட்டது மாதிரி, அந்த இடத்தை இட்டு நிரப்புவது பிஜேபி கட்சி தான் என்று ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு கூர்மையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். 18% வாக்கு அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் பெற்றுவிட்டதாக சொன்னார்கள். நாஞ்சில் சம்பத் பெரவள்ளூர் சதுக்கத்தில் கேட்கிறேன், எங்கே இருக்கிறது இந்த 18%? தொண்டை மண்டலத்தில், தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டு அந்த கணக்குக்குள்ளே அடங்குமா? புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வாங்கிய வாக்குகள் அந்த கணக்கில் அடங்குமா? ஜான் பாண்டியன் வாங்கிய வாக்குகள் அந்த கணக்கில் அடங்குமா? எஸ்டிபிஐ கட்சி வாங்கிய ஓட்டு அந்த கணக்கில் அடங்குமா? உனக்கு ஏது 18%? இன்றைக்கும் சொல்லுகிறேன், நாளைக்கும் சொல்வேன், நீ தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் 5% தாண்ட முடியாது. தாண்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது பெரியாரின் நந்தவனம். இது அறிஞர் அண்ணாவின் சுயமரியாதை திருத்தலம். இது தலைவர் கலைஞரின் ஆஸ்பெட்டாஸ் கோட்டை. ஒரு லட்சிய ரீதியாக இந்த இயக்கத்தை நாங்கள் கட்டி நிர்மாணித்திருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக இந்த கட்சிக்கு நாட்டு மக்கள் இந்த நாட்டில் ஆதரவு தரவில்லை. அதிகாரத்தையும் தாண்டி ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்கள், ஆண்டாண்டு காலம் சபிக்கப்பட்ட மக்கள், ஆண்டாண்டு காலம் ஆண்டவனின் பேரால், ஆதிக்கத்தின் பேரால் நிராகரிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்காக பேசுவதற்கு உலகத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சியின் பெயர் திமுக என்பது வரலாறு. இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவரை இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக உட்கார வைத்து பார்த்தது திமுக தலைவர் கலைஞர். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் திமுகவின் தேவை தமிழ்நாட்டோடு முடிந்து போய்விடலாம் என்கிற நிலைமையை மாற்றி திமுகவின் தேவை இந்தியாவிற்கும் தேவை என்கிற வரலாற்றை அண்ணன் ஸ்டாலின் எழுதினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியிலே இன்றைக்கு மேஜர் பார்ட்னர். அந்த கூட்டணிக்கு முகம் தந்தவர் அண்ணன் ஸ்டாலின், அதற்கு முகவரி தந்தவரும் ஸ்டாலின் தான். என்னை போல் ஒருவன் என்கிற புத்தக வெளியீட்டு விழா ஒய்எம்சிஏ அரங்கத்தில் நடைபெறுகிறது. இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க முடியாது. இதுதான் இந்தியாவின் அரசியல். மனோகரமான மலையாள மண்ணில் இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி. இப்படி போட்டியாக இருப்பவர்களையும் வேட்டியை வரிந்து கொட்டு கொண்டு இந்த நாட்டில் களமாடியவர்களை ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வைத்து இந்தியா கூட்டணிக்கு அண்ணன் ஸ்டாலின் முகம் தந்தார். இன்றைக்கு ஹரியானாவில் ஒரு சின்ன வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். அந்த வீழ்ச்சியை காங்கிரஸ் கட்சி மறுபரிசீலனை செய்தால் மீண்டு வர முடியும். ஆனால்
ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த காஷ்மீரை இரண்டாக உடைத்தார்களோ, ரெண்டு யூனியன் பிரதேசமாக ஆக்கினார்களோ, எந்த காஷ்மீரில் அந்த மக்களுக்கு பாதுகாப்பும் நம்பிக்கை தந்த 377வது பிரிவை நீக்கினார்களோ, நாடாளுமன்ற தேர்தலோடு எந்த காஷ்மீருக்கு தேர்தல் வைக்கப்படவில்லையோ, அந்த காஷ்மீருக்கு இன்றைக்கு வைக்கப்பட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி 49 இடங்களில் வென்று உமர் அப்துல்லா அங்கே முடிசூட்டப்படுகிறார் என்றால், என்னை போல் ஒருவன் என்கிற நிகழ்விற்கு வந்தவர் உமர் அப்துல்லா. ஆகவே திமுகவின் குரல், திமுகவின் பயணம், திமுகவின் களம் காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறது. தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய் மாதம் தருவேன், 10,000 தருவேன் விவசாயிகளுக்கு, மருத்துவ காப்பீடு 5%லிருந்து 7% தருவேன் என்று மோடியினுடைய வாக்குறுதிகளை காஷ்மீர் மக்கள் நிராகரித்துவிட்டு இன்றைக்கு காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணிக்கு வாக்களித்து காஷ்மீரில் எங்கள் ஆட்சி அமரப்போகிறது என்றால், நான் மோடிக்கு சொல்லுகிறேன், உனக்கு தேதியை நாங்கள் தீர்மானிக்கவில்லை, காஷ்மீர் மக்களை தீர்மானித்து விட்டார்கள். சரித்திரத்தின் சுழற்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணத்தில் எங்களுக்கு ஒரு நாளும் ஓய்வில்லை. ஆனால் உங்களை ஓய்வெடுக்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த மலைச்சூழலிலும் இதுகாரம் நான் குடைவள்ளல்களைத்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கேதான் குடைவள்ளல்களை பார்க்கிறேன். இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்த உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.